பெரிய செட்டு ஒன்று போட்டிருந்தோம் ஃபாரஸ்ட்க்கு நடுவில். நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஃபண்ட் வந்து அவங்க வேலை ஹாஸ்டல். ஆக்சுவலாக ஒரு நாள் ஆக்சுவலாக வந்து சிறுத்தை, டைகர் இல்லை சிறுத்தை பார்த்துருக்காங்க. ஹலோ மேம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் டென்னிஸ் மஞ்சுநாத், ட்ரிப் படத்தோட டைரக்டர். நான் பிரவீன், ட்ரிப் படத்துல லீடா லான்ச் ஆகிறேன். ஹாய் ஆல், நான் உங்க சித்துக்குமார், மியூசிக் டைரக்டர் ட்ரிப் மூவி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டைரக்டர் சார் கிட்ட தான், இயக்கத்தின் மீதான ஆசை எப்போ வந்துச்சு, எந்த படத்தை பார்த்ததுன்னு இன்ஸ்பயர் ஆகிங்க? ஒரு படம் சொல்ல முடியாது, அது எப்போ உள்ள வந்ததுன்னு தெரியல எனக்கு. நிறைய படங்கள் மீது இருந்த காதல், அது தெரியாமல் எனக்குள்ளே வந்த ஒரு ஆசை. மோஸ்ட்டாக நான் படிக்கிறத விட நல்லா பெயிண்ட் பண்ணுவேன், ஸோ அங்கே ஆரம்பித்த ஒரு காதல். அது அப்படியே பெயிண்டிங்லேருந்து ஃபோட்டோகிராஃபி, அப்படியே விஷுவல் ரைட்டிங்னா அப்படியே இது மேலே வந்துருச்சு. ஸோ கலையின் உச்சம் சினிமாவில் தான் முடியும்னு சொல்லுவாங்க, ஸோ பெயிண்டிங்கில் ஆரம்பிச்சது இப்போ சினிமாவில் என்ட்ரு ஆயிருக்கு. நைஸ், சூப்பர். இப்போ நைஸ் மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னதுனால கேட்க போகிறேன். ட்ரிப்பு வந்து என்ன மாதிரியான ஒரு கதை அம்சமாக இருக்கும்? அட்வென்ச்சரஸ் அண்ட் காமெடி தெரியுது, அண்ட் அதில் உங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இல்லை ஈஸியாக இருந்தது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அது? இந்த ஃபிலிம் வந்து, இந்த ஃபிலிமோட டோட்டல் மீட்டர் வந்து தமிழ் ஃபிலிமில் இல்லாத ஒரு மீட்டர். ஆக்சுவலாக இந்த ஒரு மூடு வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணாத ஒரு மூடு ஆடியன்ஸ்க்கு. ஒரு அட்வென்ச்சர் இருக்கும், ஹியூமர் இருக்கும், ஒரு டார்க் இருக்கும், எல்லாமே வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு டக்கு டக்குன்னு நடக்கும். லைக் வெரி அப்படியே ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டுருக்கும், டக்குன்னு அங்கே சீரியஸ் ஆகும். ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு ஜம்ப் இருந்துகிட்டே இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அவரை கரெக்டாக சொல்லிட்டு அருமையாக ஒரு எமோஷ்னல் ஜம்ப் இருக்கும்னு. ஸோ ஒரு ஆக்டராக நீங்கள் சொல்லுங்கள், என்ன ஒரு விஷயம் உங்களை வந்து இந்த படத்தை வந்து சூஸ் பண்ண வச்சுது? இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு லான்ச் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த லான்ச் வந்து ஒரு கமர்ஷியலாக இருந்துச்சு, ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுவே வந்து அதே மாதிரி படம் எனக்கு அமைஞ்சதுனால ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ட்ரிப். ட்ரிப் சொல்லி நான் ஊர்னாங்க, எப்படி இருந்தது அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம்? இப்போ சுனேனா ரொம்ப நல்லா, ஆக்சுவலாக அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை தாண்டி வந்து ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி எந்த விதமான ஒரு 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 இமேஜும் இல்லாமல் ஒரு சராசரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்கள் கூட வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து ஸ்பாட்டில் கற்றுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு அது. ஓகே, சூப்பர். அடுத்து டேரக்டர் சார், நான் வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்தில் உங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு போனாங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல. இந்த படத்துல உங்க கேரக்டர் வேற என்னன்னு கேட்டேன், அது டேரக்டர் சார் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க அவ்வளோ கான்பிடண்டா இருந்தாங்க, எதையும் லீக் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணாங்க, இல்லைன்னா அந்த கேரக்டரோட பேர் என்ன? அதில் கேரக்டர் நேம் வந்து லிடி அப்படின்ற நேமில் பண்ணியிருக்காங்க. ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர். இது வரைக்கும் எல்லாருமே வந்து சுனைனா மேம் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க, ஃபேமிலி ஸ்கிரிப்டில் பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒரு ஆக்ஷன் உமனாக இந்த படத்தில் நான் அவங்கள ட்ராவல் பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சம் சேலஞ்சிங்கான ரோல் தான். ஸோ நல்ல ஹியூமரும் பண்ணியிருப்பாங்க, அதுதான். ஸோ இது ரெண்டுமே அவங்க இது வரைக்கும் அந்த ஆங்கில் யாரும் சுனைனா மேம் பார்த்ததில்லை. ஸோ யோகி பாபு சார், கருணாகரன் சாரோட காம்பினேஷனில் ஃபுல் ஹியூமரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சேம் டைமில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அந்த லிடின்ற கேரக்டர் கண்டிப்பாக சுனைனா மேம்க்கு ஒரு பேர்லேயே ஏதோ ட்விஸ்ட் இருக்கு, அந்த படத்துக்கும் கனெக்ட் இருக்கு, நான் சொல்ல மாட்டேன்னாங்க. அது ஆக்சுவலாக வந்து அவங்க யோகி பாபு சார், கருணாகரன் சார் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அது படம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதையால மிக ஸ்ட்ராங்கான கதை களத்தோடு உள்ளே வந்து என்ட்ராகும். இன்னொன்று கமர்ஷியலாக ப்ரொடியூசரு
நடித்தவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு லாபத்தோட ஒரு ப்ரொடக்ஷனாக உள்ளே வரவங்களும் தோக்காமல் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது கமர்ஷியல் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம கண்டென்ட்டாக பொறுமையாக ப்ரூவ் பண்ணலாம், கமர்ஷியலாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற தாட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஹியூமர் ஜானர் டச் பண்ணேன். ஃபேமிலி, யங்ஸ்டர் எல்லாருமே கவர், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரிப் ஒரு ட்ராவலாக இருக்கும், ஃபேமிலி எல்லாருமே கவர் பண்ணுறதுக்கு ஹியூமர் வந்து ரொம்பவே தேவைப்படும். இது ரெண்டுமே உள்ள இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லான படமா இருக்கிறதுனால கமர்ஷியல சூஸ் பண்ணேன். ஆனா இது ரெண்டுமே டஃப் இல்ல, காமெடி கொஞ்சம் டஃப், அட்வென்ச்சரஸா காட்டுக்குள்ள எடுக்கணும்ங்கிறது இன்னொரு டஃப். ஃபர்ஸ்ட் படத்திலே கொஞ்சம் பெரிய ஸ்டார்லாம், கொஞ்சம் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் வச்சிருக்கீங்க. சோ அது எப்படி கொஞ்சம் சவாலிங்கா இருந்தா, நர்வஸா இருந்ததா, நீங்க மாட்டா ஏ நான் ஸ்கிரிப்ட்ல அடிபா வாங்குவாங்க எல்லாம் நினைக்கிறேன். ரொம்ப அவங்க நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளான ஒரு இது கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஷூட் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது, அப்படி லைட்டாக தட்டி கொடுத்தாங்க. நம்ம அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி கிடச்சிச்சு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் தெம் த 100%. அவங்க நம்மளுக்கு 100% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் யாருக்கும் கேரவன்லாம் ஒரு இருந்தாலுமே கூட யாரும் போக முடியாது. ஒரு 1.5-2 kilometers உள்ளே நாங்கள் காட்டில் ஃபாரஸ்ட்டில் செட்டு போட்டிருந்தோம். யாருமே இது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்கேயே சேர் போட்டு உட்காந்துப்பாங்க, மழை வந்தால் கூட பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துப்பாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அது நம்மளை கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபாஸ்ட்டாக இல்லை இல்லை நல்லாவே ரீடேக் கேட்பேன். கஷ்டமானது அதுவும் வந்து டைலாக்ல ஒன் மோர் போகிறத விட ஒரு ரிஸ்கான ஒரு விஷயத்த கேட்போம். இப்போ யோகி பாபு சாரே வந்து ஒரு சின்ன ஸ்டன்ட் பண்ணியிருப்பாரு, கீழே விழுணும் உருளணும். அது அவர்கிட்ட போய் கேட்கும்போது எதுவுமே இல்லாமல் ஓகே டென்னிஸ் பார்ப்போலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சுனினா மேமுக்கும் அவங்க மாதிரி டாகில் ஒரு ஃபைட் இருந்தது, அவங்ககிட்ட கேட்கும்போது ஒன் மோர் ஈஸியாக போவாங்க. இப்போ இவரும் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒரு இடத்துல ஒரு ஹில்ஸ் ஃபாலிங் ஒன்று இருக்கும், ஒரு ட்ரீல அடிச்சு ஒரு பேக் இது வந்து ஒரு பெயின் எடுத்தது அந்த இடத்துல, சுளுக்கு பிடிச்சது. ஸோ அந்த இடத்துல பரவாயில்ல, அன்றைக்கி டேவை முடிச்சுட்டு தான் அன்றைக்கி நைட்டு வீட்டில் போய் நான் சரி இவரை பார்க்க போனேன். ஃபாஸ்ட்னால எல்லாரும் நாங்கள் அங்கே தான் தங்கி போனோம். ஸோ இவர் இப்போ பார்க்கலான்ட்டு போனால் நைட்டில் உட்காந்து தைலம் தச்சுட்டு இருக்காரு. என்ன இல்லை அது ஒரு மில்லுக்கு நம்மளுக்கு அவ்வளோ மில்லுக்கு மிகப்பெரிய ஒரு இது இல்லைனாலும் ஒன்றும் கஷ்டம் தான். ஸோ ஒரு ஒரு இதில் உருண்டு வந்து ஒரு கல்லெலாம் போட்டு கீழே உண்மையாக ஸ்டோன்ஸ்லாம் தான் இருக்கும், மலையில் ஒன்றுமே பண்ண முடியாது. புல்லுலாம் அதுதான் ஒரு ரியாலிட்டி இருக்கும். அதிலே ஒரு உருளை சொன்னேன், எல்லாருமே பண்ணாங்க யாருமே. ஸோ அது ஈவன் எல்லாருக்குமே அதுதான் பண்ண வச்சு. ஈவன் சுனினா மேமே உருண்டாங்க, அதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் தான். லொகேஷன் கேட்கணும், சுவிட்சர்லாண்டா இல்ல அமெரிக்காவா இல்ல மொட்டை மாடியா இல்ல ஸ்டூடியோவா, எந்த லொகேஷன்ல இருந்து வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணீங்க? நமக்கு எப்பயுமே நம்மளோட ஸ்டுடியோ ரூம் தான், கம்ஃபர்ட் ஜோன். சோ அங்கே தான் ஃபுல்லா கம்போசிங் எல்லாம் போச்சு. இடையில வந்து ஷூட் ஸ்பாட் போய் அங்க கொஞ்சம் ஜாலியா சில் பண்ணி அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த மூட் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது அந்த டிராவல். ஸோ எனக்கும் அது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது, பட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை ஜஸ்டிஸ். நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் தங்கிற இடத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு 12-13 kilometers தாண்டி போனோம். ஸோ அந்த இடத்துல இப்போ டென்ஸ் ஃபாரஸ்ட் தான், அது நீங்கள் பைசன்ஸ் பார்க்கலாம், எலிஃபென்ட் பார்க்கலாம், அண்ட் சீட்டா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ஆக்சுவலாக அங்கே நாங்கள் வந்து ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருந்தோம் ஃபாரஸ்ட்க்கு நடுவில். அந்த செட்டை ரிமூவ் பண்ணலான்ட்டு ஷூட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லையா. ரிமூவ் பண்ணும் போது நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஃபென்ட் வந்து அவங்க வேலை ஹாஸ்டல். ஆக்சுவலாக எலிஃபென்ட் தான் வந்து இது எல்லோரும் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நான் ஸ்பாட்டுக்கு வந்து 6:15 போவேன் மேம், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. எல்லா ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன் லேடிஸோடு. நம்ம ஃபஸ்ட்டு போனால் தான் மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாக வருவாங்க. 8 o'clock கேமரா வைக்கிறாள். ஸோ அதனால் காலையில் நான் போகும்போது பார்த்தா மீன்லுக்கு அந்த டைமில் வந்து ஒரு 35 நாள் குறைஞ்சது ஒரு 15 நாளாவது வந்து மான்கள் வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கண்ணு இதில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவரு நாங்கள் சும்மா வெளில போகும்போது கூட நாங்கள் இப்போ மானை பார்த்துட்டு இல்லை ஒரு நாள் ஆக்சுவலாக வந்து சிறுத்தை டைகர் இல்லை சிறுத்தை பார்த்துருக்காங்க. ஆமாம் சார், எங்கள் ஆர்ட் டைரக்டர் வந்து இப்போ ஆர்ட் ஏன்னா ஆர்ட் டைரக்டர் அங்கே தான் இருப்பார். ஏன்னா செட் ஒர்க் வந்து டெய்லி அடுத்த நாள் தேவை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அங்கே கார்பெண்டர்ஸோடு இருக்கும்போது சிறுத்தை வந்துருக்கு. லாஸ்ட் நாள் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் மேனேஜர் சொன்னார், செட்டாண்டை வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் போகும்போது ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம். அதெல்லாம் பார்த்தோம், நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நாங்கள் சொன்னாங்க லொக்கேஷன் பக்கத்தில் ஆக்சுவலாக அழகான ஒரு அருவி இருந்துச்சு, தண்ணி போராடங்கள் நிறைய இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிற நேரத்தில் நாங்கள் அதை சைச்சிங்க பார்க்குற மாதிரி இருந்தோம். இல்லை இல்லை உண்மையாகவே தூரத்தில் பார்த்தோம் நாங்கள், அதில் சொல்கிறோம் ஒரு நாள் தான் பார்த்தோம், அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்த்தோம் வேணால் கன்ஃபார்மாக பார்த்தோம். பட் மற்றபடி இந்த மற்ற அனிமல்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தோம் நாங்கள், இந்த மான்கள் பார்த்தோம், இந்த பைசன்ஸ் பார்த்தோம். சத்தியமா கிடையாது, சத்தியமா ஜாலி எப்பயுமே, அதாவது இது லக்கிலி நடந்ததா இல்ல எப்படின்லாம் தெரியாது. ஐ நோ டெனிஸ் வந்து என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு 10 இயர்ஸ் எனக்கு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும் இல்ல சாங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் ஓகே பண்ணிடுவேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால எனக்கு வந்து லைக் இது வரைக்கும் இட் வாஸ் அ வெரி நைஸ் ரைட். இனிமேல் எனக்கு இவர் கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணதுனால எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கே தெரியும், கரெக்டா ஃபீல் ஆயிடும் எனக்கு அவர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு. அண்ட் இன்னும் 100 படம் பண்ணா கூட இந்த இந்த ஒரு கெமிஸ்ட்ரி சூப்பரா போகும் கண்டிப்பா. ஓகே, அப்ப நீங்க சொல்லிட்டீங்க நிறைய ஃபன் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு. சோ அப்ப நீங்க கம்போஸ் பண்ணும்போது நடந்த ஃபன் ஏதாவது, செட்ல வந்து நடந்த ஃபன் ஏதாவது சொல்லுங்க. ட்ரிப்ல கம்போஸ் பண்ணும்போது நடந்த ஃபன் ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு ரீ வந்து நடந்துச்சா? ஏ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலா வந்து பண்ணி முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு 2 நாள் தான் ஊருக்கு போனேன், 2 நாள் தான் போனேன். அதுக்குள்ள போயிட்டு என்னைய கேட்காம வந்து உட்காந்து இது பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ஜாலியா தான் இருப்போம். ஸோ என்ன எக்ஸாம்பிள், சாங் ரெக்கார்டிங் போயிட்டு இருந்தது, கானா பாலா சார் பாடிட்டு இருந்தாரு, கொஞ்சம் மேக்கிங் வீடியோ எடுத்துக்கிறேங்க அப்படின்னா அந்த இடத்துல இவரு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிறாரு. அப்புறம் வந்து எடியா போய் முதல்ல ரெக்கார்டிங் பண்ணுறேன் அப்படியே போ, ஜாலியா தான் மேம் போக் பண்ணுவோம். டேக் எடுத்துட்டு இருப்போம், கேமரா அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, நம்ம அப்படியே டேக் எடுக்கும் போது கேமராவை பாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால எல்லாருக்குமே ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த மாதிரியா இல்ல எப்படி? நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், இப்பயும் எப்பயுமே யுவன் சார் ரொம்ப பிடிக்கும். யுவனோட ஒரு ஒரு நல்ல ஒரு அவரோட மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஜனரஞ்சகமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவரோட சாங்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த எசன்ஸ் வந்து எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ட்ரிப் படம் யாருக்கான படம் அவங்களுக்கான கலர் உள்ள இருக்கும். பசங்க ஒரு ஒரு 4 பசங்க, ஒரு 3-4 பசங்க, ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒன்னா போற ஒரு டிராவல் தான். அதுக்குள்ள போயிட்டு அந்த டிராவல் போய் அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ஸ்டோரி மாறுற வரைக்கும் அந்த அவங்களுக்கான எலமெண்ட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு எமோஷன் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஃபேமிலியும் சேர்ந்து கம்பெனியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஹியூமர் எல்லாமே, ஹியூமர் ஒரு நகைச்சுவையான கலாட்டாக இருக்கும் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நடுவில். அதுக்கு மேலே இல்லை எனக்கு உண்மை சண்டை படம் தான் வேணும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து உண்மை சர்வைவிங்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ஸ்டன் சீக்வன்சஸ் ரொம்ப ஆக்ஷன் அடித்து பறந்து சும்மாலாம் பறக்காது, லைக் தேவையான அளவுக்கு என்ன சொல் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஸ்டன்ஸ் இதில் டீசெண்டாக வச்சுருப்பேன். சூப்பர். அப்போ உங்களுக்கு வந்து அப்போ ஒரு ஸ்டண்ட்டு ஸ்டண்ட்டுனா ஆப்வியஸா நீங்க தான் அந்த எல்லா ஸ்டண்ட்டையும் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தா? அவர் ஆல்ரெடி சொன்னாரு காயம் பட்டு மருந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு ஹீரோ அப்படின்னு. இல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்ததா ஃபர்ஸ்ட் மூவிங்கிறதுனால? லைக் ஹவ் இட் வாஸ்? இல்ல எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு படம் பண்ணும்போது எல்லாமே கத்துக்கணும், டான்ஸு ஃபைட்டு ஸோ டான்ஸ் சிங்கிங் எல்லாமே, சிங்கிங் தேவை இல்லை பட் ஃபைட் அண்ட் ஸோ நான் இந்த படம் ஸ்டார்டிங் தான் நாங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் எப்படி ஸ்டார்ட் எப்படி பண்ண போகுது, இதுக்கு இந்த கேரக்டர் என்ன பண்ணணும், இதுக்காக என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், ஸ்டன்ஸ்லாம் கற்றுக்கணுன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் முன்னாடியே வந்து மறுபடியும் வந்து ஸ்டன்ஸ்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டதுனால ஸ்பாட்டில் போகும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பழக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம திருப்பி இங்கே பண்ண போகிறோன்றது. இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேட்டில் பண்ணுவோம், அங்கே வெறும் தரையெல்லாம் மேலே கல் உள்ளே பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ
யோகி பாபு சார் பத்தி நம்ம நான் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்பாட்ல இருந்தாலே அங்க வந்து கிராக்கிங் மூமெண்ட் தான் எல்லாருமே. ஸோ அவர் இருக்கும் போது காமெடிக்கு வந்து பஞ்சம் கிடையாதுன்ற மாதிரிதான் இந்த படத்துல இருக்கும். அது வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி அவர் ஒருத்தரை வந்து ஆப்போசிட்ல புதுசா ஒருத்தங்க நடிக்க வராங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு, அது மாதிரி எடுத்து கொடுப்பாரு. அதாவது இப்போ ஒரு 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 ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு பஞ்சான டயலாக் தான் எல்லாமே நான் தான் பேசணும்னு நினைப்பாங்க. பட் அவர் அப்படி இல்லை. என்ன பண்ணோம், அவருக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு டயலாக் அவர் டைரக்டர் வந்து ஒரு சில டயலாக் கொடுத்துட்டா கூட அதுலேருந்து அவர் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி டயலாக் பேசும்போது இந்த டயலாக் நீ பேசுடா அந்த விஷயத்துல உண்மையிலே யோகி பாபு சார் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட் தான். எது வந்தாலுமே அன்னைக்கு ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட்டு என்ன டெனஸ் இன்னைக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா யாருமே இமேஜின் பண்ணாத மாதிரியான கவுண்டர் அவர் வச்சிருப்பாரு. அது வந்து என்னன்னா ஆமா ஒரு நம்மளால அந்த மாதிரி ஒரு டைலாக வந்து யோசிக்கவே முடியாது. திடீர்னு 100 பேர் இருந்தாலும் 100 பேர் சந்தோஷமா இருக்கும் அவர் இருக்கிற இடத்துல. அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன், நல்ல ஒரு சப்போர்ட் வந்து. அது சேம் கருணாகரன் சாரும் வந்து அவரும் எந்த காலையில 8 மணிக்கு வந்தாருன்னா வந்த உடனே அப்படி வந்து பாப்பா சார் ஒரு 10 மணிக்கு தான் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஏன் நீங்க பதுக்கு போட்டு அதே நீங்க வந்து என்கிட்ட சொல்லுறீங்க நீங்க ஆமா அப்படி சொல்லுவாரு, நீங்க போய்ட்டு உங்க ஒர்க்கு பாருங்க நான் இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள சேர் போட்டு அமைதியாக உட்காந்து ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா பேசிக்கா என்னன்னா இவ்வளவு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் குரூ இருக்கும் போது கூட இப்போ நாங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்கோம், இதை தாண்டி ராகேஷ், ஜெனிஃபர், லக்ஷ்மி பிரியா, சித்து, கல்லூரி வினோத், நிறைய பேர், ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் நடிக்கும் போது கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிக்கின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு சக நடிகரா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிளப் மே வச்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரிப் பட்ட தியேட்டர்ல போய் பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், நிறைவான ஒரு படமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.